everyone. I am Dr Suganya Anandaraman, Magapere Marthwar. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா உங்களோட லேபரை வந்து ஸ்மூத் பண்ணி சீக்கிரமா டெலிவரி ஆகிறது ப்ளஸ் ஈஸி லேபருக்கு வந்து ஒரு நாலு எக்ஸசைஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படினு சொல்வோம். சோ இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யூரின் வந்தா ஹோல் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இன் அண்ட் அரவுண்ட் தி டிஷ்யூ ஆஃப் யூரித்ரா வந்து ஜஸ்ட் ஹோல் பண்ணிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணனும். இந்த மாதிரி வந்து 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 10 டைம்ஸ் அந்த மாதிரி 30 டைம்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு 10 டைம்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு குட்டி வந்து பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்க்கு வந்து பேர் என்னென்னா கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் வந்து இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து இருக்கும். இரும்னா தும்னா வந்து யூரின் லீக் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை வந்து நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ப்ளஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த டெலிவரியும் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அதாவது இரும்னா தும்னா யூரின் லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து டெலிவரி ஆகிறப்போ அந்த மசில்ஸ்லாம் வந்து வீக் ஆகிறதுக்கப்புறம் ஒரு 30-35 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் இல்லைனா வந்து யூரின் வரும் அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது இமீடியட்டாக உங்களுக்கு போகிற மாதிரி வந்துடும் அர்ஜி யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய உமனுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க 35-40 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து இந்த கீகல் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணுறப்போ உங்களுக்கு டெலிவரியும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளத்தையும் வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ லேபர் அப்படின்றது வந்து ஒரு அத்லெட்டிக் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் அந்த பெயினையும் வந்து பேர் பண்ணிக்கணும் ப்ளஸ் செகண்ட் ஸ்டேஜில் வந்து புஷ் பண்ணி பேபியையும் டெலிவரி பண்ணணும். ஸோ அதனால் உங்கள் பாடியையும் மசில்ஸையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து மெயினாக ஒரு 4 எக்ஸசைஸ் வந்து பற்றி சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட அப்டமன் பேக் மசில்ஸு ப்ளஸ் தை மசில்ஸு பெல்விக் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அதோடய ஃப்ளெக்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட லேபரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டெலிவரி டயத்தில் புஷ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட லேபரோட டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட் ஆயிரும் ஈஸியாக ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கீகல்ஸ் எக்ஸசைஸ். இது வந்து நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்டு அதாவது வந்து உங்கள் கீழே ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க ப்ளஸ் காலை வந்து கொஞ்சம் வைடாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களால் லேபர் அட்வான்ஸ் ஆகிறப்ப ஃபுல் ஸ்குவாட் பண்ண வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா செமி ஸ்குவாட் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறது அந்த மாதிரி ஸ்குவாட்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸசைஸும் 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸுமே டு ஸ்டார்ட் வித் மினிமல் கவுண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டே இன்றைக்கி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து நிறைய நம்பர்ஸில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டு ஸ்டார்ட் வித் 3-4 அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு. ஸோ பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து ஈஸி எக்ஸசைஸ் எல்லா ப்ரெக்னென்ட் உமனுமே வந்து பண்ணுற எக்ஸசைஸ் தான். இதை நீங்களும் வந்து பண்ணுங்கள். பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உக்காந்துட்டு உங்கள் ஹீல் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீயை மட்டும் மேலே தூக்கிட்டு கீழே விடணும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. மேலே தூக்குறப்ப கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வைங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் நீங்கள் 10 பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் கேப் எடுத்துகிட்டு திருப்பி 10-10-30 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து எக்ஸசைஸ் வந்து பெல்விக் டில்ட்டு. அதாவது நீங்கள் பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு படுத்துக்கோங்க. படுத்துட்டு வந்து நீயை வந்து லெக்கை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்து சைடில் வச்சுட்டு ஹிப்பை அண்ட் அப்டமனை மட்டும் கொஞ்சம் தூக்குங்க. தூக்கிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்புறம் விட்டுங்க. இது வந்து பெல்விக் டில்ட். இந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த லோயர் அப்டமன் மசில் தை மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களோட லேபர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆன்டினேட்டல் பீரியடில் யோகா பண்ணுறதுனால ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லேபர் ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் ஆன்டினேட்டல் பீரியட் வந்து உங்களுக்கு பேக் பெயினை ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் வராமல் இருக்கும். இன்னொன்று வந்து லெக் ஸ்வெல்லிங்கையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் உங்களோட மூட் வந்து எலிவேட்டடாக இருக்கும். சில ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், டிப்ரெஷன், இரிட்டபிலிட்டி அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி த்ரூ அவுட் ஆன்டிநேட்டல் பீரியட் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ப்ளஸ் யோகா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, நைட் வந்து நல்ல தூக்கம் வரும், பேக் பெயின், லெக் ஸ்வெல்லிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா மெயினாக வந்து உங்களோட அந்த ஸ்மூத் ப்ரெக்னென்சியில் வந்து லேபருக்கு போகிற அந்த ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ஆன்செட் ஆஃப் லேபர் பெயின் வந்துட்டு அந்த எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லேபரும் கொஞ்சம் ஷார்டன் ஆகி உங்களுக்கு டெலிவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பிலீவ் பண்ணுறோம். இன் ஷார்ட் வந்து 4 எக்ஸசைஸ் வந்து நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்று கீகல் எக்ஸசைஸ் பார்த்தோம், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்குவாட்டு, தேர்ட் ஒன் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஃபோர்த் வந்து பெல்விக் டில்ட். இந்த மெயினாக வந்து இந்த 4 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.